இப்போ நான் உங்களுக்கு வந்து தோசையோட தக்காளி சட்னி எவ்வளோ சூப்பராக செய்யுதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஓகேவா? நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஓகேவா? முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு மீடியம் லெவலில் வச்சுக்கோங்க கேஸை. இப்போ வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் எடுத்து ஒரு மீடியமான இதுக்கு ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. இது மீனும் காட்டுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணோன்னா எண்ணெய் வந்து சூடாகும். இது பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் வந்து பொறிஞ்சு வரவையும் நாம் வந்து ஒரே ஒரு கடுகு போட்டுக்கலாம். ஓகேவா? இது பாருங்கள் பொறிஞ்சு, அதனால கொஞ்சம் ஒரு கடுகு நல்லா போடுவோம். சரியா? ஒரு கொஞ்சம். ஓகேவா? இந்த கடுகு வந்து பாருங்கள் இப்போ நல்லா பொடிச்சுது. அந்த கடுகு நல்லா பொடிச்சு வந்துப்பாங்க. அப்போ இந்த கடுகு வந்து நல்லா பொடியிறப்போ பெரிச்சு வர்றப்போ நாம் வந்து இப்போ வெங்காயம் கறியில் எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து அதுக்கு வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து கறியில் போட்டு நல்லா வரணும். ஓகேவா? நல்லா கறியில் போட்டு இது நல்லா வதங்கி வர வரையும் இது நல்லா வதங்கி வர வரையும் நம்ம சிந்தி விடுறது நல்லா. சரியா? இப்போ பாருங்கள் இது நம்ம நல்லா வந்து பெசஞ்சு மாதிரி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆனியன் எடுத்துக்கணும். ஆனியன் எடுத்து போடணும். ஆனியன் எடுத்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஆனியன் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். இந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் கோல்டன் கலரில் வர மாதிரி நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விடுவோங்க. சரிங்களா? நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும். சரி, இப்போ வதக்கி விட்டுட்டு இப்போ பச்சை மிளகாய், சரி உரம் மிளகாய். ஓகேவா? உங்கள் காரம் நிறைய வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுவோம், இல்லைன்னா வந்து கம்மியாக போட்டுவாங்க. ஓகேவா? இப்போ பச்சை மிளகாய் போட்டு இப்போ கேஸ் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? கேஸ் கம்மியாக வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி நல்லா கலர் மாறி வராத வரும் நல்லா வதக்கி விடுங்க. இது கொட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த ஆனியனும் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதான் டொமேட்டோ எடுத்துக்கலாம். டொமேட்டோ எடுத்து போட்டுடலாம். போட்டுனா பிறகு நல்லா இது வதக்கிடுங்க.
இப்போ வந்து இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வைக்கணும், சரியா? ஒரு 10 minutes இதை வந்து இப்போ வச்சுட்டு ஒரு 10 minutes ஆர் ஒரு 15 minutes வந்து இதை அப்படியே ஆற வச்சிடணும். சரி, ஆற வச்ச பிறகு கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாமா? அது கரெக்ட். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி வந்து உங்களுக்கு நிறைய வேணும்னா சட்டி நிறைய வேணும்னா நிறைய தண்ணி எடுத்துக்கணும். கம்மியாக ஒரு மீடியம் அளவுக்கு வேணும்னா மீடியமாக வச்சுக்கணும். ஏன் வந்து நான் ஆற வைக்க சொல்கிறேன்னா, ஏன்னா மிக்சிக்கு வந்து அந்த சூடோடு இருக்கக்கூடாது, ஏன்னா வந்து அது இதாகாது. ஓகே, ஆறி இருக்கணும். சரி, வந்து நான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு மிக்சி ஜார் எடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா? க்ளோஸ் பண்ண பிறகு